வணக்கம். தேமுதிக இந்த முறை யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே தொண்டர்களுக்கு இருக்குது. ஏன்னா விஜயகாந்தன் நல்லா இருக்கும்போது தேமுதிகவோட வளர்ச்சி வேறு விதமாக இருந்துச்சு. ஒரு கட்சியை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவியில் வந்து உட்கார்ற அளவுக்கு கொண்டு போய் வச்சுருந்தார். அவர் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பார், அந்த மாதிரி இருந்தார். தொண்டர்கள் வந்து கேட்காமல் அவர் எந்த விதமான முடிவுமே எடுக்க மாட்டார். இப்போ அவரோட உடல்நிலை சரியில்லை, அதனால் பிரேமலதா கையில் கட்சியில் வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்குது. பிரேமலதா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை அவங்க எப்பயுமே கடைசி நேரத்தில் தான் எடுப்பாங்க, அதையும் சொதப்பிடுவாங்க. சொதப்பி ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்தெந்த கட்சியோட கூட்டணி பேசுகிறாங்களோ அந்த கட்சிக்காரங்கள்லாம் வந்து அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க கடைசி நேரத்தில். ஏன்னா ஒரே சமயத்தில் போன ட்ரிப்பு பார்த்திங்கன்னா துரைமுருகன்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க திமுக கூடையும், அதே போல் பாஜக கூடையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, அதிமுக கூடையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து துரைமுருகன் போட்டு உடச்சி விட்டாப்புல ரொம்ப பெரிய ஒரு அசிங்கமாக போச்சு தேமுதிகவுக்கு. இது வந்து பிரேமலதாவோட முதிர்ச்சியற்ற ஒரு அரசியலை தான் வெளிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இப்போவும் அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மூன்றாவது கட்சி அப்படின்னா அது தேமுதிக தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் தேர்தலில் முடிவுகள்லாம் பார்த்தோம்னா தமிழகத்தில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. இப்போ தேமுதிகவோட வாக்கு வங்கி சதவீதம் வந்து குறைஞ்சிருச்சு, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் நிறைய பேர் கட்சி மாறிட்டாங்க, நிறைய மாறி போயிட்டாங்க. அப்படிங்கும்போது விஜய் பிரேமலதா வந்து இப்படி பேசுகிறது வந்து நல்லாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் லோக்சபா தேர்தலில் வந்து நாங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கல, நாங்கள் யார்கிட்டையும் கூட்டணி தொடர்பாக பேசவும் இல்லை யோசிக்கவும் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. எதுக்காக அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் இன்னும் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கடந்த முறை பார்த்திங்கன்னா பார்த்தசாரதியை வந்து அதிமுகவிட்டையும் அனகை முருகேசனை திமுகவிட்டையும் சுதீஷை வந்து பாஜகவிட்டையும் பேசுகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்பியிருந்தாங்க. இது மூணுமே வந்து ஒரே சமயத்தில் இப்படி பண்ணும்போது மூணு கட்சிக்காரங்களும் ஒரு அதிருப்தி ஆகிட்டாங்க. இவங்களுக்கு வந்து அதிக சீட்டு, வேட்பாளர்களுக்கான தொகுதி செலவுக்கு, அப்புறமா கட்சி நிதி, இப்படி எல்லா விஷயத்தையுமே அவங்க பேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் குற்றச்சாட்டை கடந்த முறை துரைமுருகனே வச்சுருந்தார். அது போல் தான் அனகை முருகேசனோட பேசின அந்த கிளிப்பிங்லாம் எல்லாமே போட்டு விட்டாங்க, நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டு விட்டாங்க. அது கொஞ்சம் அசிங்கமாக போச்சு தேமுதிகவுக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இருந்தாலும் பிரேமலதா இன்னும் வந்து நாங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை யார்கிட்டையும் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக வந்து தேமுதிக நம்ம கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க கூட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் வந்து கடந்த முறை வந்து கழட்டி விட்டோன்னா வேறு வழியே இல்லாமல் டிடி வித்யநகரனோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுவும் டிடி வித்யநகரன் வேறு வழி இல்லாமல் அவங்களையும் ஏற்றுக்கிட்டார். அதனால தான் தேமுதிக அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் கட்சி ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது தொண்டர்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான ஒரு கட்சியோட கூட்டணி பிரேமலதா வைக்கல அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரும் கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் உறுதியாக அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா கூட்டணி தொடர்பு கண்டிப்பாக கூட்டணி ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியோடு நம்ம தொடர்பில் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வேட்பாளர்கள் நம்ம நிறுத்துகிற வேட்பாளர்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரேமலதாவுக்கு அவங்க கேட்குற தொகுதிகளை அந்த கூட்டணி கட்சி வந்து கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க வந்து 6-7 தொகுதி கேட்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த தொகுதிகளை கொடுக்குறதுக்கு எந்த கட்சியுமே இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா மொதல் இருந்த வாக்கு சதவீதம் இப்போ தேமுதிகவுக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் கண்டிப்பாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை அவங்க நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி சமயத்தில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா கொடுத்த இன்னொரு அதிர்ச்சியான ஒரு காரணம், ஒரு ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து 40 தொகுதியிலும் தனித்து போடுவோம், தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதியிலும் தனித்து போட எங்களுடைய வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து கட்சிக்காரங்களை எல்லாத்தையுமே பயமுத்திருச்சு. ஐயையோ, யார் போட்டி போடுறான்னு சொன்னாங்க, யாருமே போட்டி போடுறேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேமுதிக அலுவலகத்துக்கு போகிறதே நிப்பாட்டிட்டாங்க மூத்த நிர்வாகிகள் எல்லாமே. நம்மளை எங்கேயாவது வேட்பாளராக நிறுத்திட்டு 40 தொகுதியில் நம்ம தனித்து போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கட்சியில் நிதி நெருக்கடி பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நிற்கிற வேட்பாளர்கள் பெரிய பெரிய பணக்கார வேட்பாளர்கள் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, கட்சி மாதிரி போயிட்டாங்க, அவங்க சுயநலமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட நல்ல உடனே டக்குன்னு சில புத்திசாலித்தனமான முடிவு எடுத்து கட்சி மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பிரேமலதா வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து கூட்டணி கட்சிகள் வந்து இவங்களை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறாங்க. ஆனால் கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பிரேமலதா சில முக்கியமான முடிவுகளை கட்சி தொண்டர்களுக்காக எடுக்கணும், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கட்சியோட கூட்டணி அமைச்சு கட்சியோட வாக்கு சதவீதங்களை எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தினாங்கன்னா இது அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.